Hi viewers, welcome to today's tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளோட நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா ஞாபக மறதிக்கு முக்கியமான காரணம் மூளையோட நரம்புகள் வயது முதிர்ச்சியாலும் போதிய போஷாக்கின்மையாலும் மன அழுத்தத்தினாலும் சோர்வடைறதுனால தாங்க. அதனால மூளை சரியா எதையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளாத முடியாத நிலைக்கு ஏற்படுது. மூளைய சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கொள்ளக்கூடிய உணவுகளை நம்ம சரியா சாப்பிட்டு வந்தாலே ஞாபக சக்தியை நம்மளால அதிகரிக்க முடியும். அப்படி அந்த உணவுகளை நம்ம சரியா சாப்பிடும் போது மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளலாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு பால். பால் மற்றும் பாலால் செய்யப்பட்ட உணவுகள்ல அதிகமான புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம் அண்ட் விட்டமின் டி இருக்கு. இவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய இந்த பால்ல நரம்பு தசை மண்டலத்தை நன்கு இயக்குறதோடு மூளையோட செல்களையும் நன்கு செயல்பட வைக்குதுங்க. அதனால குழந்தைங்களுக்கு டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் ஒரு டம்ளர் பால் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களோட மூளை ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க. மூளையின் ஞாபக சக்தியை அதிகரிக்கிற செல்கள்ல முக்கியமானது தாங்க கோலைன் சத்து. இந்த சத்து முட்டையில அதிகமா இருக்கு. மேலும் இந்த முட்டையை நம்ம அதிகமா சாப்பிடுறதுனால ஞாபக சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம மூளையானது சோர்வடையாம சுறுசுறுப்பா இருக்குங்க. அதுக்கப்புறம் விட்டமின் பி மற்றும் குளுக்கோஸ், இது ரெண்டும் அதிகமா இருக்கக்கூடிய ஓட்ஸ் அப்புறம் சிவப்பரிசி, இதை அதிகமா சாப்பிட்டு வந்தா மூளையானது ஆரோக்கியமா இருக்கும். தினமும் ஏதாவது ஒரு தானிய வகையை சேர்த்துக்கிட்டா உங்க உடலுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மீன். மீன்ல ஒமேகா 3 பேட்டி ஆசிட் அதிகமா இருக்குங்க. இந்த பேட்டி ஆசிட் இதயத்துக்கு மட்டும் இல்லாம மூளையோட செயல்பாட்டுக்கும் ரொம்பவே நல்லது. கிரீன் டீல மூளை செல்களை பாதிப்படையாமல் தடுக்கக்கூடிய பாலிஃபினால் எனும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. சோ குழந்தைகளோட நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு உணவுகளை சரியான முறையில கொடுத்து குழந்தைகளோட நினைவாற்றலை அதிகரிங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.